வணக்கம் நண்பா. ராயல் என்ஃபீல்டு 1901 தான் அவங்களோட பைக் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த 2021 கம்ப்ளீட் ஆகுது. இதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா 12 வகையான ஹெல்மெட்டை ஹேண்ட் கிராஃப்டால செஞ்சிருந்தாங்க. இதோட பெயிண்டிங் கூட ஹேண்ட் பெயிண்டிங் தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே இப்ப இவங்களோட 650 ட்வின் பைக் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்செப்டர் அண்ட் கான்டினென்டல் ஜிடி, இது ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 480 பைக்கு மட்டும் ஸ்பெஷல் எடிஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப், அமெரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா, இந்த எல்லா கண்ட்ரிக்குமே சேர்த்து மொத்தத்துக்கு 480 வெஹிக்கிள் தான். இந்த நாலு கண்ட்ரிக்குமே சேர்த்து 120 பைக்கா பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த 120 60 வந்து கான்டினென்டல் ஜிடியாகவும் 60 வந்து இன்டர்செப்டராகவும் பிரித்து கொடுப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு பைக்குக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்களாம், இது எத்தனாவது வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்கும்போதே தெரியுது ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஏற்ற வண்டியாக தான் இது மேட் பண்ணியிருக்காங்க. இதோட பெயிண்ட் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது. இந்த பிளாக்கோட இந்த கோல்டன் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது, உண்மையாக சூப்பராகவே இருக்குது. இந்த பேட்சிங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த 650 ட்வின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை விட அதர் கண்ட்ரியில் தான் இதோட மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பைக்கு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே புக் பண்ணிடுங்க. இது ஆன்லைனில் தான் அவங்களோட புக்கிங் இருக்கும், கூடிய சீக்கிரமே இதை புக் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்க போகிறது 120 வெஹிக்கிள் தான், அதில் உங்களுக்கு இந்த பைக் கிடச்சிதுன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். இந்த ஈக்மா ஈவெண்ட்ல இவங்க ஒரு பைக்கை மட்டுமே ஷோ பண்ணல, இது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு பைக்கையும் ஷோ பண்ணிருக்காங்க. அது என்ன பைக்னு தான கேக்குறீங்க, அதாவது ராயல் என்ஃபீல்டோட 650 SG கான்செப்ட் மாடலை தான் ஷோ பண்ணிருக்காங்க. இந்த பைக்கை பாக்கும்போது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா பார்த்தேன், ஏனா இதோட டிசைனை பாக்கும்போது அவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்துச்சு. அதே ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் கான்செப்ட் மாடலை தான் ஷோ பண்ணிருக்காங்க, இதோட ப்ரொடக்ஷன் வெஹிக்கிள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்ட் கிட்ட இருந்து இன்னும் எக்கச்சக்கமான மாடல் வர வேண்டியது இருக்கு, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கோட எக்ஸ்பான்ஷன் வீடியோ கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். See you later.